டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே கமெண்ட் செக்ஷனுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். ப்ரோ, கேன் யூ மேக் பாக்ஸ் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் லைக் ஃபஸ்ட்டு 50 crores, 100 crores, 150 crores, 200 crores கிராஸ்டு மூவிஸ் அப்படின்ட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கே, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ வர எபிசோடில் வந்து கண்டிப்பாக இதனுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் பண்ணுறேன். கல்யாணி மேடம், ஹாப்பி பர்த்டே எஸ்பிஎம் சார், ஐ லைக் ஆல் மூவிஸ் டைரக்டட் பை எஸ்பிஎம் சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேடம், அவர் பார்த்தா கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் உங்கள் கமெண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். முருகன், ரஜினி முருகன், அவர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, எஸ்பிஎம் சார் ஆல் டைம் மை ஃபேவரட் டேரக்டர், தலைவரின் இன்னொரு அண்ணன் எஸ்பிஎம் சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. எஸ், கரெக்டு தான் முருகன், ரஜினி முருகன், நீங்களே மறுபடியும் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டான விஷயந்தான். ஸோ கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஷோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டில் நம்ம என்னென்ன கவனிப்போம், ஹீரோ ஹீரோயின் எப்படி ஆடுறாங்க, அவங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்க, என்ன லொக்கேஷன் இருக்குது, அந்த டேரக்டர் எப்படிலாம் அதை மேக் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த பாடலோட வரிகளையும் கவனிப்பாங்க, ஒரு சில பேர் கவனிக்க மறந்துடுவாங்க. இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அந்த பாடல் வரிகளில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அந்த பாடலாசிரியர் எதை மீன் பண்ணி அந்த பாட்டை எழுதியிருக்காரு, அந்த பாட்டுக்குள்ளே என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். 2015 ரிலீஸ் ஆன படம் தான் ஐ. இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு பாட்டு அப்படின்னா ஐல ஐல சாங். இந்த சாங்கை வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, சாங்கில் கலர் கலராக விதவிதமாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐ படம் மொத்தமே வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்களமாக அமைஞ்சு அதில் வேறு ஒரு கதையெல்லாம் வந்து விக்ரமுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, அதெல்லாம் ஓகே, நம்ம தனியாக வச்சுக்குவோம். இந்த ஐல ஐல சாங்கில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த பாட்டை எழுதுனது மதன் கார்கி அவர்கள். இந்த பாடல் வரிகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும், இந்த பாட்டை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வந்து எண்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து விக்ரமும் எமி ஜாக்சனும் சேர்ந்து ஆடியிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்க லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மீனிங்கில் இருக்கும். டபுள் மீனிங்னா வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து நினச்சிடாதீங்க. அதாவது விக்ரம் எமி ஜாக்சனை பார்த்து பாடுற மாதிரி, அதாவது ஒரு காதலன் காதலியை பார்த்து பாடுற மாதிரியும் அமைஞ்சிருக்கும். ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் வந்து அந்த லைன் இருக்கும். அதுதான் வந்து நான் டபுள் மீனிங் அப்படின்னு வந்து சொன்னேன். நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து தப்பாக நினச்சிக்கூடாது. மதன் கார்கி அவர்களுக்கு வந்து என்ன ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த பாடலில் மட்டும் பர்டிகுலராக ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து பாடுற மாதிரியும், ஒரு பர்சன் வந்து அந்த ஒரு பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் அமையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக இருந்தது இந்த சாங்கை எழுதுறதுக்கு. எழுதி முடிச்சிட்டாரு, நீங்கள் கவனிக்கல அப்படின்னா நான் திரும்ப அந்த லைனை சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த விஷயம் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். உன் பிடியிலே என் உயிரும் இருக்க, ஓர் உரசலில் என் வேர்கள் சிரிக்க, நீ என் முட்கள் கொய்தால் காலை உந்தன் முத்தத்தில் விடியும், நாளும் முன்னில் தப்பாது முடியும், நீ என்னை மென்மை செய்தாய் அப்படின்ற இந்த லைனை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், விக்ரம் எமி ஜாக்சனை பார்த்து பாடுற மாதிரியான நீங்கள் லவ் வரிகளாக, அதாவது வந்து காதல் வரிகளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது விக்ரம் வந்து ஜில்லெட் இருக்கு இல்லையா, நம்ம ஜில்லெட் சேவ் பண்ணுவோம் இல்லையா, அதை பார்த்து பாடுற ஒரு விஷயமாகவும் இது அமையும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதனுடைய லைன் வந்து அமைச்சிருப்பார். அடுத்ததான் வர இந்த ரெண்டாவது லைனும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பிதுக்கி ஐலா ஐலா எடுப்பாயா, ஐலா தூரிகையிலே என்னை கிடைத்து விண்மீன்கள் வெள்ளை அடிப்பாயா, ஐலா துப்பு துளக்க வருவாயா, முத்து சிதறல்கள் ஓய்லா, பூ இல்லாமல் ஐலா வாசம் ஹோயா, நீ இங்கு சிரித்து விட்டாய் அதனாலா, மறுபடி சிரித்திட நிலவுகள் குறித்திட, பூமி எங்கிலும் நீ ஒளி, இனி மின்சாரம் பஞ்சம் தீர்ப்போம் சிறுதுளி. இந்த லைனை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி தான் ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பர்சன் ஒரு டூத்பேஸ்ட் அந்த எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டூத்பேஸ்ட் அந்த ப்ராடக்ட் இதை வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு பர்சன் ஒரு டூத்பேஸ்ட்டில் இருக்க அந்த ப்ளஷ்ஷான விஷயங்கள்லாம் பற்றி பாடுற மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாடல் முழுக்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து காதலன் காதலியை பார்த்து பாடுற மாதிரியும், அந்த பர்சன் வந்து அந்த ப்ராடக்டில் இருக்க ப்ளஸ்ஸை பற்றியும் பாடுற மாதிரியும், அந்த வரிகள் ஒன்றா இருக்கும், ஆனால் அதோடைய மீனிங் வந்து ரெண்டையுமே குறிக்கிற மாதிரி மதன் கார்கி அவர்கள் எழுதியிருப்பாங்க. நீங்கள் இந்த பாட்டை மறுபடியும் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர்தால் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய், அர்ஜுன் மணிகண்டன்.